வணக்கம். ஐபிசி தமிழ் நேயர்களே, நாட்டியம் என்பது என்ற இந்த நிகழ்விற்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். நாட்டிய உருப்படிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த உருப்படிகள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டது, இதனுடைய பின்னணி என்ன, நாட்டிய உருப்படிகள் எந்தெந்த தாளங்களில் அமைக்கப்பட்டது, ஏன் அவ்வாறு அமைக்கப்பட்டது என்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நாட்டிய உருப்படி என்பது கௌத்துவம். கௌத்துவங்கள் எப்போது ஆடப்பட வேண்டும் என்பதற்கு பல்வேறு சர்ச்சைகள் உண்டு. பல்வேறு சர்ச்சைகளில் நாம் இறங்க இப்போது தயாராக இல்லை. இந்த கௌத்துவம் என்பது என்னவென்று தான் பார்த்து விடுவோம். கவித்துவம் என்று ஒரு சிலர் இதை கவித்துவமாக பிரிப்பார்கள். ஆனால் அப்படி பிரிப்பது தவறு என்று டாக்டர் பாலசரஸ்வதி அவர்கள் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது கௌத்துவம் என்கின்ற சொல்லே ஒரு சொல்தான். இதை பிரித்து படிப்பதோ இதை பிரித்து பார்ப்பதோ தமிழுக்கு ஒத்து வருகிறதா என்பதை பார்ப்பதோ கூடவே கூடாது. இது ஒரு நாட்டிய உருப்படி அவ்வளவே என்று மிக தெளிவானதொரு விளக்கமாக இதை சொல்லியிருக்கின்றார். அவ்வாறான கௌத்துவங்கள் அந்த காலகட்டங்களில் எப்படி ஆடப்பட்டதென்றால், இறைவனுடைய புறப்பாடின் போது ஒவ்வொரு திருவிழா காலங்களிலும் ஒவ்வொரு திக்குகளுக்கும் திக்பாலர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒவ்வொரு கௌத்துவமும் ஒவ்வொரு ராகத்திலும் ஒவ்வொரு தாளத்திலும் ஒவ்வொரு பண்ணிலும் ஆடப்பட்டது. ஒவ்வொரு தேவதாசிகளாலும் அந்தந்த முறைப்படி ஆடி வழிபாடு செய்யப்பட்டது. அந்த கௌத்துவங்கள் இன்று பெரிதாக மாறி புதுவிதமான கௌத்துவங்கள். நீங்கள் சிலப்பதிகாரத்தில் கூட பார்த்திருந்தால், மாதவி நிலா கௌத்துவம் என்று ஒரு கௌத்துவத்தை ஆடியதாக சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதியிருக்கின்றார். அவ்வாறான கௌத்துவங்கள் இன்று இல்லை. ஏனென்றால் அந்த கௌத்துவங்களை எழுதி வைத்து அதை தொடர்ந்து பயிற்சி தருவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் உரிய ஆட்கள் இடையிடையே காணாமல் போய்விட்டதால் இன்று எழுதக்கூடிய கௌத்துவங்கள், இன்று நடைமுறையில் இருக்கின்ற கௌத்துவங்கள் இறைவனை பற்றி பாடுவதாகவும் மற்றும் இறை சம்பந்தப்பட்ட அனைத்து தெய்வங்களை பற்றி பாடுவதாகவும் நமக்கு கிடைக்கின்றது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நவசந்தி கௌத்துவம் என்று ஒன்று உண்டு. நவசந்தி கௌத்துவம் என்றால் நவ என்றால் ஒன்பது, சந்தி கௌத்துவம் என்றால் ஒவ்வொரு திக் பந்தனம் செய்யும் பொழுதும் அதற்கேற்ற பண் அதற்கேற்ற தாளத்தோடு ஆடுபடுவதுதான் நவசந்தி கௌத்துவம். முதலில் கணபதி, பின்பு இறைவன், பின்பு இறைவி, பின்பு முருகன், பின்பு சண்டிகேஸ்வர் என்று ஐந்து பஞ்சமூர்த்தி கௌத்துவங்கள் இன்று நடைமுறையில் இருக்கின்ற. அது தவிர விஷ்ணு கௌத்துவம், காளி கௌத்துவம் என்று பலவிதமான கௌத்துவங்கள் இருக்கின்றன. நாங்கள் எங்களுடைய நாட்டிய பள்ளியில் கருட கௌத்துவம் என்று புது வகையான கௌத்துவத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அது இன்றளவும் மிக விமரிசையாக மற்ற அறிஞர்களால் கொண்டாடப்படுகின்றது. அவ்வாறாக ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு நாட்டியமணியும் இந்த கௌத்துவம் என்பதை புதுவிதமாக கோர்த்து அளித்து கொண்டே தான் வந்திருக்கின்றார். அவ்வாறான கௌத்துவங்கள் இன்று நாட்டிய உலகில் மிக பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது. நேயர்களே, இன்றுடன் இந்த நாட்டியம் என்பது என்ற நிகழ்வு நிறைவு பெறுகிறது. இதனுடைய இரண்டாவது பகுதியாக நாட்டியம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்று எதை சொல்லிக் கொடுக்கிறோம் என்று ஒரு சில நொடிகளில் பாருங்கள். நன்றி, வணக்கம். நாட்டியம் என்பது என்ற நிகழ்வில் இன்று நாம் காண இருப்பது ஹஸ்தங்கள். இந்த பரதநாட்டியத்தில் கை முத்திரைகள் மிகவும் இன்றியமையாததொன்று. இந்த கை முத்திரைகளை நாம் பார்த்து கொண்டேதான் வருகின்றோம். முதல் முத்திரையாக பதாகம் முதற்கொண்டு துவங்குகின்றோம். பதாகம், த்ரிபதாகம், அர்த்த பதாகம், கர்த்தரிமுகம், மயூரம், அர்த்தச்சந்திரன், அராளம், சுகதுண்டம், முஷ்டி, சிகரம், கபித்தம், கடகாமுகம், சூச்சி, சந்திரகலா, பத்மகோஷம், சர்ப்பசீஷம், மிருகசீஷம், சிம்மமுகம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹஸ்த விநியோகங்களில் சிம்மமுகம், அதாவது சிங்கம் முகத்தை போல செய்து காண்பித்தல் என்பது சிம்மமுகம் என்கின்ற பெயரால் அழைக்கப்படுகின்றது. இதற்காக நரசிம்ம அவதாரம். ஹோமம், யானை, மலர் போன்ற அபிநயங்கள் இந்த சிம்மமுக ஹஸ்த விநியோகங்களாக
அமைகின்றன. மற்றைய ஹஸ்தத்தினை நாளை பார்ப்போம்.